அரசின் நீர்வளத்துறை மற்றும் ஆறுகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தாமிரபரணி வெள்ள நீர் கால்வாய் திட்டம் 2009 திமுக ஆட்சியில் துவக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழையின் போது தினமும் 3200 கன அடி வீதம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களின் வறட்சி பகுதிகளுக்கு கால்வாய் மூலம் திருப்பிவிடப்படும் திட்டம் இது. தாமிரபரணியிலிருந்து பிரியும் புதிய கால்வாயுடன் பச்சையாறு, கருமேனியாறு, நம்பியாறு ஆகியவற்றையும் இணைக்கும் திட்டம் இது. அம்பாசமுத்திரம் அருகே வெள்ளாளங்குழியில் துவங்கி திசைநுளை அருகே எமல்தேரி வரையிலான 75 கிலோமீட்டருக்கு தாமிரபரணி நதிநீரை கொண்டு செல்வதாகும். இந்த திட்டத்தின் 3ஆம் கட்ட பணிகளை தமிழக சபாநாயகர் அப்பாவு அதிகாரிகளுடன் கோட்டை, கருங்குளம், மன்னார்புரம் மற்றும் பொன்னாக்குடி போன்ற பகுதிகளில் நடைபெறும் பணிகளை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பின்பு பணிகளை விரைந்து முடிக்கவும் உத்தரவு பிறப்பித்தார். நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் VSR ஜெகதீஷ், ராதாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜோசப் பெல்சி, மாவட்ட கவுன்சிலர் ஆவரை பாஸ்கர் மற்றும் திமுக பிரமுகர்கள் திசைன்விளை ரமேஷ், தங்கையா கணேசன், லயன் சுயம்புராஜ், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.